அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உண்மையான ஆன்மீகங்கிறது என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரசாயனம், பௌதீகம், உயிரியல், மொழியியல்னு டிபார்ட்மெண்ட்டாக கல்வி கற்பது போல் ஆன்மீகமும் ஒரு துறை தான். அதாவது அது ஒரு சப்ஜெக்ட். இதில் எலிமெண்ட்ரி லெவல், ஹையர் லெவல், காலேஜ் லெவல், ரிசர்ச் லெவலுங்கிற அளவுக்கு நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். ஆனால் நம்மளில் 75% பேர் எலிமெண்ட்ரி லெவல்லையே நின்றுடுறோம். இல்லை மிஞ்சி போனால் ஹையர் லெவலோடு நின்றுடுறோம். நமக்கு அது தேவையில்லை, அது சந்நியாச நெறி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதில் ஈடுபாடு காட்டுறதில்லை. பலர் நினைப்பது போல் ஆன்மீகம் என்பது துறவு நிலையோ, தவறாமல் கோயிலுக்கு போன்ற இடங்களுக்கு செல்வதோ, பூஜைகள் செய்வதோ, மண்டியிட்டு தொழுவதோ, விளக்கு மெழுகுவற்றி ஏற்றுவதோ, தனிப்பட்ட வகை ஆடைகளை அணிவதோ, விரதங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியதற்காக உடலை வருத்தும்படியான சடங்குகள் போன்ற செயல்களோ உண்மையான ஆன்மீகம் இல்லை. இவையெல்லாம் பக்திக்காக நம்ம செய்யக்கூடிய சடங்குகள் தான். உண்மையான ஆன்மீகம்னா இறைவன் யார், எப்படி எங்கு இருக்கிறார், பிரபஞ்சத்தன்மை என்ன, ஆத்மா என்பது என்ன, உலக இயக்கம் என்ன, ஆத்மாவின் கடமை என்ன, உயிர் பிறப்பு இறப்பு கர்மா எப்படி நடைபெறுகிறது, உடல் மனம் நம் உள் சக்தி இவற்றை எவ்வாறு கையாள்வது, புறவாழ்வை இயக்குவது எது, வாழ்வின் நோக்கம் என்ன, புறவாழ்வில் பாதிக்காமல் வாழ்வது எப்படி, மனதையும் எண்ணங்களையும் எப்படி கையாள வேண்டும் என்பது போன்ற அனைத்துக்கும் ஆன விடைதான் உண்மையான ஆன்மீகம் என்பது. பண்டைய காலத்தில் குருகுல கல்வி மூலம் மக்களுக்கு இந்த ஆன்மீக அறிவு எளிதாக ஒரே இடத்தில் கிடைத்தது. வர்மாசன தர்மம் என்பது வாழ்க்கை நிலையில் வச்சு அவங்க வகுத்திருந்தாங்க. பிரம்மச்சரியம், அதாவது இளமை நோன்பு, இளமை காலத்தில் கற்க வேண்டிய கல்வி, கிரகஸ்தம் அதாவது திருமண வாழ்க்கை, வானப்பிரஸ்தம் அப்படிங்கிறது வந்து துறவு மாதிரி வாழறது, தவ வாழ்க்கை, கடைசியில் சந்நியாசம்ங்கிறது மற்றவங்களுக்கு தொண்டு செய்து இறை சிந்தனையோட வாழறது. இப்படி பிரித்து வாழ்ந்தாங்க. இந்த காலத்தில் முழுமையாக ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. முழுமையான ஆன்மீக கல்வி ஒரே இடத்துல கிடைக்கிறதும் இல்லை. நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நிறைய புத்தகங்கள் இருந்தாலும் முழுமையாக இல்லை. எவ்வளோ புத்தகத்தை வாங்கி படித்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? சரி, ஆன்மீகத்தில் உயர்ந்தவங்களை தேடி சென்று கற்றுக்கலான்னாலும் எதிர்பார்ப்பு இல்லாமல் முறையாக முழுமையாக காலத்தை வீணாக்காமல் நம்மளுடைய சராசரி வாழ்க்கைக்கு இடைஞ்சல் இல்லாமல் கற்றுக் கொடுக்குறவங்க ரொம்ப கம்மி. அதை நம்ம தேடி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் இயேசு கிறிஸ்து சொன்ன போல், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உண்மையிலே நமக்கு ஆன்மீக தேடுதல் இருந்தால் நிச்சயமாக பல இடத்துலேருந்து நமக்கு செய்திகள் கிடைக்கும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். பள்ளியிலேயே ஆன்மீக கல்வியை ஆரம்பிச்சிட்டாக்கா வாழ்க்கை நல்லாயிருக்கும். பெரியவங்க சொல்லி கொடுக்கறத விட இது போன்ற முழுமையான கல்வி இளமை பருவத்திலே கிடைக்கிறது ரொம்ப நல்லது. உண்மையான ஆன்மீக நெறி கட்டாயம் அவசியம் தேவை. அப்போ தான் இந்த வாழ்க்கையில் இருக்கிற பந்தம், பற்று, துயரம் இதெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம். இந்த ஜென்ரேஷன் மனிதாபிமானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, நினச்சது நடக்கவில்லைன்னா கேட்டது கிடைக்கலன்னா உடனே தற்கொலை செய்து கொள்வது, அனுபவமுள்ள பெரியவர்களின் அறிவுரையை கேட்காம அனுபவமே இல்லாமல் தன் வயது நண்பர்களுடைய யோசனையை கேட்டு நடக்கிறது என்று மனம் போன பக்கடி நடக்கிறதுக்கு காரணம் பள்ளியிலையும் சரி வீட்டிலையும் சரி ஆன்மீக நெறி போதனை இல்லாதது தான். உண்மையான ஆன்மீக நெறி இல்லாமல் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது. விஞ்ஞானம்
டெக்னாலஜி ஒரு அளவு இருந்தால் போதும், அளவுக்கு மிஞ்சினால் அழிவு தான். இதுவரை இந்த உலகத்தில் 19 சிவிலைசேஷன், அதாவது கலாச்சாரம் நாகரிகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தோன்றி மறைஞ்சிருக்கு. அதில் முக்கால்வாசி அழிஞ்சதுக்கு காரணம் இந்த அளவுக்கு மீறிய டெக்னாலஜி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எல்லாம் சிந்திப்போம், நம் பிள்ளைகளுக்கு வழி காட்டுவோம். மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.